viewers, welcome back to my channel. This is Gardner. This is a super interesting topic. So, we will see who is coming in this video. I will try to explain this video. Line normal முடிச்சு போட்டு finish பண்ணிக்கிறோம் ஓகே பேஸ் அடி ஆயிடுச்சு இப்ப நமக்கிட்ட அடுத்து மேல கூட வளந்து வரக்காக ப்ளூ எடுத்துக்கறோம் கரெக்ட்டா ப்ளூ எடுத்துக்கறோம் ப்ளூல அந்த green color wire அளவு வச்சு நார்மல் முடிச்சு போட்டுக்கறோம் அந்த ஃபர்ஸ்ட் green line எவ்வளவு லெந்த் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ப்ளூ லைன் எடுத்துட்டு வந்து அந்த நாட் போடுறோம் சோ இதுதான் கூட மேல வளந்து வரக்கு அந்த ப்ளூ லைன் ப்ளூல ஸ்டார்ட் பண்றோம் ஓகே சரி So, That's why we have to cut the blue wire. அது என்ன ரன்னிங் வயர்னா சொல்றீங்க பக்கத்துல இருக்கறாம ரன்னிங் வயர் ப்ளூ கலர் ரன்னிங் வயர் அந்த பச்சைய பக்கத்துல இருக்குதுல அந்த green இந்த வயர்ல இது எவ்வளவு லெந்த் வருதோ ஓகே ஓகே அது மெஷர்மென்ட் பண்ணி சோ இந்த ப்ளூ கட் பண்ணிரோம் ஓகே இந்த ப்ளூ லைன் வந்து ஸ்டார்டிங்கும் அளந்து கட் பண்றோம் எண்டிங்லயும் அளந்து கட் பண்றோம் மறுபடியும் அது பக்கத்துல இருக்கற வயர் அளவே விட்டு கட் பண்ணிக்கிறோம் Joint bandi, anda kada vittu. Ipa vandu paathumna. Joint bandi, marudi naalu. First knot podumbodhu alandu cut pandrom. Kadasi naalavathu knot podumbodhu alandu cut pannikrom. Aama. Okay, very good. Ipa marudi naal mudichu. Marudi alandu adhe alavu blue color wire vittu marudi naal mudichu potukrom. சரி சரி இப்போ வந்து பாத்தீன்னா இந்த ப்ளூ வயர் வந்து கீழ பேஸா கீழ போகுமா மேல தான் வருமா மேல கூட வளந்து வரதுக்கு கார்னர் திருப்பி வளந்து வரதுக்கு இது இப்படியே போட்டு போகணும் கார்னர் திருப்பறதால அப்படினு சொல்லி நான் அப்புறமா காமிக்கிறேன் சரி சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு வயர் போட்டுட்டு அதை விட்டுறணும் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் நாம இந்த மாதிரி கட் பண்ணுமா இல்ல அடுத்த லைன் கட் பண்ணணும் தேவையில்ல இல்ல ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் தான் இந்த ஒரு லைன் மட்டும் தான் ரன்னிங் வயர் வச்சு போடுறோம் இப்போ நாலு நாலு வயருக்கு கட் பண்ணி எடுத்தா போதும் ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுறோம் சரி இதுல வந்து நீங்க என்ன நோட் பண்ணக்கூடிய விஷயம்னு சொல்லுவீங்க போடும்போது இதுல ப்ளூ கலர் வயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து விடுறோம் அவ்வளவுதான் ரன்னிங் வயர் நார்மல் கூடைக்கு வந்து ரன்னிங் வயர் வச்சு போடுறோம் இது கிராஸ்கட் கூடை இதுக்கு வந்து ரன்னிங் வயர் இல்லாம போடுறோம் அதுதான் வித்தியாசம் ஓ அப்போ வந்து நார்மல் கூடைக்கு வந்து கம்ப்ளீட்டாக கூட முடிய வரைக்குமே அந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு இருக்கும் இந்த கிராஸ் கட் கூடைக்கு ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் அந்த ரன்னிங் ஒயர் வரும் அதை கட் பண்ணி விட்டுறேன்னு சொல்ல வரீங்க அப்படிதானே இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுடணும் ஓகே நாலு நாள் அப்புறம் கார்னரில் மறுபடியும் இந்த சைடும் நாலு நாளுக்கு ஓகே போட்டுடணும் நாலு முடிச்சுக்கு ஸோ அப்போ இங்கே கரெக்டாக வருமா இங்கே எட்டு லைன் இருக்கா இதில் எட்டு லைன் அதுக்காக தான் எட்டு லைன் வச்சு பேஸ் போட்டிருக்குது ஓ அதனால் நாலு நாள் முடிச்சா எடுத்து பின்னிக்கணும் ஸோ அங்கே முன்னாடி போட்ட மாதிரியே தான் இந்த கார்னர்லேயும் நம்ம போடுறோம் நாலு லைன் போட்டுட்டு அந்த ப்ளூ வயர் கட் பண்ணிடுவோம் மறுபடியும் அந்த பக்கத்தில் இருக்கிற க்ரீன் வயர் வச்சு மிச்சம் இருக்கிற நாளுக்கு போட்டு முடிச்சிடுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் லைன் முடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார்னர் முடிக்க போகிறோம் ஆக்சுவலி இப்போ ஆமாம் இதில் மூணு நாட் போட்டாச்சு அடுத்து நாலாவது நாட் போட போகிறோம் ஸோ இதை போட்டுட்டு எப்போ போல அந்த ஒயர் கட் பண்ணிடுறோம் ஆமாம் ஸோ இதுக்காக தான் எட்டு லைன் வச்சுருக்குறோமா ஆமாம் ஸோ நம்ம இன்னும் பெருசாக வேணும் இதே அளவு வச்சா தான் உங்களுக்கு இந்த டிசைன் கரெக்டாக வரும் இருபத்தி நாலு ஒயரில் இருபத்தி நாலு டாட்டும் எட்டு லைனும் வச்சா தான் இதே மாதிரி ஓகே போடுறதுக்கு கரெக்டாக வரும் அதே ஃபுல்லாக இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுறோம் இதே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே பெரிய கூட வேணும்னா எட்டுக்கு பதிலாக வேற என்ன எக்ஸ்ட்ரா நாள் நாலு நாள் வர மாதிரி
ஓகே, இன்கிரீஸ் பண்ணனும்னா 4 நாளா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு பேஸ் பெரிய கூட நாம் இந்த டிசைனும் ஒரு இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி 4 நாள் எக்ஸ்ட்ரா வெச்சுக்கலாம். ஆமா. சோ இப்போ நாம வந்து செகண்ட் லைன் ஆரம்பிச்சிட்டோம். ஆமா. செகண்ட் லைனுக்கு வந்து 4 நாள் கிரீன் வயர் இருக்குதுல, அதில் ரெண்டு ரெண்டை சேர்த்தி ஒரு ஒரு நாட், அந்த ரெண்டையும் சேர்த்தி ஒரு நாட், இந்த ரெண்டையும் சேர்த்தி இன்னொரு நாட். இதே மாதிரி எல்லா கிரீன் ஒயரையும் சேர்த்தி ரவுண்ட் 4 நாள் கிரீன் ஒயரையும் சேர்த்தி ரவுண்ட் நாட்டாக போட்டு அப்படியே டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கேப் வருமா ஒரு ஒரு கிரீன் நாட்டுக்கும் இடையில இடையில கேப் வரும் போல? போடும் சொல்கிறோம். ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கிரீன் ஒயரையும் 4 கிரீன் ஒயரையும் எடுத்து ரெண்டு ரெண்டாக முடிச்சு போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி ரெண்டு இருக்கிற ப்ளூ ஒயர் வந்து அடுத்த வாட்டி இப்போ எடுத்து இந்த ப்ளூ ரெண்டு ஒயரையும் எடுத்து இப்படி ஒரு நாட்டு கொஞ்சம் சத்தமாக பேசிக்கலாம். போட்டோம்னா போட்டுக்கிற அந்த கேப்பை ஃபில் ஆகிக்கும், ஃபில் ஆகிக்கும். ஓகே ஓகே. அது கொஞ்சம் மேலே வர மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்படியே கரெக்டாக வந்துடும். அப்போதான் கிராஸாக வரும் இல்லையா? இப்போ வந்து கார்னர் இருக்கிறேன், ரெண்டு ப்ளூ ஒயரையும் எடுத்து போட்டோம்னா கார்னர் ஃபில் ஆகியாச்சு. ஸோ கார்னர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அந்த ப்ளூ ஒயரோட. ஓகே, இப்போ வர கேப் எல்லாம் கேப் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்த லைனில் நம்மளுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். அந்த கிரீன் ஒயரெல்லாம் பிண்டிட்டு அடுத்தது ப்ளூ ஒயரெல்லாம் பண்ணுற போது கரெக்டாக போயிடும், அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகிடும். அடுத்தது இப்படி இப்படி அந்த கிராஸ் கிராஸ் இருக்கிற ரெண்டு ஒயரையும் சேர்த்தி ஒவ்வொரு நாட்டாக போட்டே வர வேண்டியது. கிரீன் சாரி கிரீன் தனியாக கட் நாட் போட்டோம், ப்ளூ தனியாக நாட் போட்டோம், இப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணி நாட் போடுறோம் இல்லையா? கிராஸ் கிராஸா அந்த ரெண்டு இந்த ஒயருக்கு இந்த ஒயருக்கு கிராஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துருச்சு. இந்த ஒயர் எடுத்து இந்த கிராஸ் இருக்கிற அந்த ரெண்டு கிரீனையும் ஜாயின் பண்ணுறேன் இப்போ. கரெக்ட் பண்ணிட்டு வர்றோம். அப்படி பண்ணுறப்ப அங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்து இப்படியே இருக்கிற இடத்துல பார்த்து பார்த்து நாட் போடணும். அப்படியே நாட் போட்டுட்டே போகலாம், எந்த சைடு வேணாலும் கூடையை வளர்த்துட்டே போகலாம். ஸோ இது நார்மல் கூடையிலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பின்னிட்டு வரணும் கரெக்டாக, ஆனால் இதில் அப்படி இல்லை. ஒரு சைடு வேணாலும் கூடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த சைடு பண்ணலாம். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக வருங்கிறீங்க, கிராஸ் கிராஸாக சைடை போகணும், அதனால தான் இது பேர் கிராஸ் கட்னு வச்சுருக்கீங்களா? எந்த அளவுக்கு கிராஸாக வருதோ அந்த ஒயரை ரெண்டு ரெண்டை எடுத்து ஜாயின் பண்ணி அப்படியே பின்னிட்டே வந்தோம்னா கூட ஃபினிஷ் ஆகிடும், கூட வளர்ந்து வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் சத்தமாக பேசுறீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூட போட்டுட்டு இருக்கேன் மேடம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அந்த கார்னரில் எந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, இருக்கிற கேப்பை இருக்கட்டும், அடுத்த ரவுண்டில் போடும் போது அந்த ட்ரையாங்கிள் ஃபில் ஆகிக்குங்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த கார்னர்லாம் பின்றோம், சைடில் பின்றோம் இல்லையா, ப்ளூ வரும், அடுத்துதான் அந்த ப்ளூவும் க்ரீனும் ஜாயின் பண்ணுவோம் கரெக்டாக. சரி, இப்படியே பார்த்து நான் பழகிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த க்ரீன் ஃபில் பண்ணிட்டு இது ஈஸியாக யார் வேணாலும் போட்டு பழகிக்கலாம். நான் கூட ஒரு நாள் போட்டேன்ல இதில். ஆமாம், கூட பின்ன கூட சேல்ஸ் பண்ணுறவங்களா போட்டு சூப்பர்ல. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப எதுக்கு டைட் பண்றோம்? ரொம்ப நல்லா டைட் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப லூசா பின்ன கூடாது, அப்பதான் வந்து நம்ம நல்ல கூட டைட்டா ஃபிக்ஸா ஃபிளெக்சிபிளா இல்லாம இருக்கும். ரொம்ப நாள் வரும், அதுக்காக தான் நம்ம மீ. ஆமா, கூட நல்லா டெம்பரா இருக்கும்.
சரி சொல்லுங்க, அடுத்தது வந்து அடுத்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கீங்களா இப்போ? ஓகே, சரி இப்போ கொஞ்சம் கச கசன்னு தெரியுதே. ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் வந்துருங்கிறீங்களா? ஆமாம், நாலு நாட்டு போடுறப்ப ஒரு டிசைன் வந்துடும். அந்த கரெக்டான ஃபினிஷான ட்ரையாங்கிள் போட போட தான் உங்களுக்கு தெரியும். கேப் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அடுத்த லைனில் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க இப்போ இந்த இந்த கிரீன் ஜாயின் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்றது, நாலு கிரீன் ஜாயின் பண்ணால் ஒரு டிசைன் கிடைக்குது பார்த்தியா. இப்போதான் டிசைனே தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. கீழே செகண்ட் லைன்லேருந்து பார்க்கும்போது அந்த மூணு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு, இப்போ மேலே அந்த நாலு வந்துருச்சு. இப்போ இதை சுற்றியும் கவர் பண்ணுறது க்ரீனும் ப்ளூவையும் கவர் பண்ணால் போட்டு போகிறப்ப அது கவர் ஆகிக்கும். அப்போ தான் டிசைனே தெரியுது. இப்போ எத்தனாவது லைன் வந்துட்ருக்கோம். இது லைன்லாம் கணக்கு கிடையாது போல். ஓகே, ஒரு நாலஞ்சு லைனுங்க, நாலஞ்சு லைன் பின்ன பின்ன தான் அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக பின்னிட்டே இருக்கணும். ஸோ க்ரீனும் ப்ளூ நல்ல கலர் கான்ட்ராஸ்ட்ல நான் தானே செலக்ட் பண்ணேன். சொல்லுங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. சொல்லு மம்மி. ஆமாம், எங்கள் பொண்ணு தான் இந்த ரெண்டு கலரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தான். இந்த காம்பினேஷன் நல்லா தானே இருக்கு. நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்காக. ஒன்று லைட் கலர் உள்ள போட்டு இன்னும் டார்க் கலர் வெளியில் கொடுத்த அவுட்லைன் பார்டர் மாதிரி வரும். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் கூட செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாய்ஸ் என்னென்னா டார்க் கலர் ஒன்றும் லைட் கலர் ஒன்றும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கூட பார்க்கறக்கு அட்ராக்டிவாக தெரியும். எங்கே இருந்தாலும் நம்ம கூட பளிச்சுன்னு தெரியணும் இல்லையா. இல்லை இப்போ அந்த டிசைன் வந்துருச்சு நம்மளுக்கு இந்த ஒரு முடிச்சு. ஸோ இப்போ பார்க்க போனால் கார்னர்ஸில் இந்த ரெண்டு ப்ளூ சேர்ந்து வந்துச்சுனா ஒரு கார்னர் ஃபினிஷ் ஆகுது அர்த்தம். கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தனா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு, இது ஒரு வி ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபினிஷ் பண்ணதுக்கு ஒரு டிசைன். இதே மாதிரி எல்லாமே டிசைன் வந்துட்டே இருக்கும். நீட்டே இருக்கலாம். ஓகே, பின்ன பின்னா தெரியும். ஸோ சொல்ல போனா கீழே அந்த கார்னர்லேருந்து செகண்ட் லைன் பின்னும் போது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது, நாலு க்ரீன் தெரியல. கீழே அந்த கார்னர்லேருந்து மேலே பார்க்கும்போது மூணு தான் தெரியுது க்ரீனு. ஆமாம், மேலே அடுத்த லைன்லேருந்து வர வர தான் டிசைன் தெரியும், ஃபுல் டிசைன். புரியுது நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பின்னுற மாதிரி இருக்கு மம்மி. சரி, கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது இல்லைங்கக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ வச்சுருக்கேன். ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி தான் யூஸ்வலாக நீங்கள் எப்பவும் பின்னுற மாதிரி பின்னுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறக்கு. ஸோ வேறு என்ன, ஸோ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் கார்னர்ஸ்னால் இருந்தாலும் சரி, முன்னாடி பின்னுறனாலும் சரி, நீங்கள் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் கூடைக்கும் இந்த கிராஸ் கட் கூடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த மாதிரி கிராஸாக வரும். அம்மா கை வச்சு காமிக்கிறாங்க இல்லையா எம்மி, இப்படி தானே வரும் கிராஸ் கிராஸாக. ஆமாம், டிசைன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கிராஸ் கிராஸாக கட்டும் இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு அப்புறம் எடுப்பாங்களா. இப்போ பாதி கூட வளர்ந்து வந்துச்சு. இந்த மாதிரி பசை மேலே ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்த்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடையோட பெனிஃபிட் என்னென்னா கார்னர்லேயும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் தான் இருக்கும். ஆமாம், எஸ் ட்ரையாங்கிள் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம் முட்டலாம். ட்ரையாங்கிள் ஷேப்லேயே அழகாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்க. அது உள்ள அதோட ஃபினிஷ் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த எட்ஜஸ் வந்து பார்த்தோம்னா ப்ளூ ப்ளூவாக இருக்கும். க்ராஸாக ஒயரை சொருவி விட்டுற வேண்டியது. ஓகே, எப்போ மோல அது எல்லாத்துக்கும் ஒயர் கூட போடுறீங்க, எல்லாத்துக்கும் தெரியலையா. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஓகே, இதோட கூட ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து கூடை திருப்பி கைப்பிடி போட்டால் போதும். ஸோ டீட்டெயிலாக வேணும்னா அங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் கைப்பிடி எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.